அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் பாராளுமன்ற தேர்தலில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் அனைவரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்போது பிரச்சாரத்திற்கு வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் கேப்டன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க கேப்டன்? நல்லா இருக்கேன் சார். உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கு? உடல்நிலை நல்லா இருக்கு. அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. தமிழக மக்கள் எல்லாருமே இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு மற்ற பிரச்சாரங்களை விட தேமுதிக தலைவர் எப்போ வருவார், என்ன பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்து குடியுரிமையில் வருவேன். என்ன பேசு, என்னங்க அங்க வந்து கேட்க சொல்லுங்க. தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு போவீங்க? இல்ல, அது டாக்டர் வச்சுதான் செய்ய முடியும். இப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி எப்படி இருக்கு கேப்டன்? அண்ணாதிமுக கூட்டணி ஜெயிக்கும், திமுக கூட்டணி தோற்கும். ஏன் திமுக கூட்டணி தோக்குன்னு சொல்றீங்க? திமுக திருமணு கட்சி. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையேயான அந்த போட்டி எப்படி இருக்கு கேப்டன்? தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போட்டி. அதுல நிச்சயமா தேமுதிக அதிமுக தர்மம்தான் ஜெயிக்கும், தர்மம்தான் ஜெயிக்கும். பிரதமர் மோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி நல்லவர், நல்லவர், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். தேமுதிக தொண்டர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க சொல்ல விரும்புறது என்ன? நல்லா உழைக்க வேண்டும், நாற்பதும் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.